சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் டு தமிழ் பில் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனே பாருங்க. சோ நீங்களும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். சோ அந்த லிங்க் மூலமா உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படினாலும் சோ டெலிகிராம்ல போயிடு தமிழ் பில் அப்படினு சொல்லி ஸ்பேஸ் விடாம சர்ச் பார்ல சர்ச் பண்ணுங்க. சோ நம்ம சேனல்ல வரும். சோ நம்ம சேனலை பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் நவர்ல ஸ்மால் கான்டெஸ்ட்க்கான டீமும் சோ மெகா கான்டெஸ்ட்க்கான டெமோ டீம்ஸ் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதுல ஒன்னு ரெண்டு பிளேயரை நீங்க சேஞ்ச் பண்ணி போட்டாலே கண்டிப்பா நீங்க வந்து அதுல ஒரு நல்ல ரேங்க் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். சோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதே போல ஸ்மால் கான்டெஸ்ட்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப் அப்படினா அஸ்போர்ட்ஸ் ஆப். சோ மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப லெஸ் யூசர்ஸ் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பிபிஎல் ஃபுல்லாவே இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல 8 பேர் இருந்து 8 ல இருந்து 9 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல நம்ம தான் வின் பண்ணிருக்கோம். ஏனா ரொம்ப ரொம்ப லெஸ் யூசர்ஸ் தான் இருக்காங்க. சோ நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. யூசர்ஸ் கம்மி. சோ அதனால தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் இருந்தாலும் யூசர்ஸ் கம்மியா இருக்காங்க. ஒரு 200 ல இருந்து 250 பேர் தான் வந்து மெகா கான்டெஸ்ட்லயே ப்ளே பண்றாங்க. சோ அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்மால் கான்டெஸ்ட்க்கும் ரொம்ப பெஸ்டான ஒரு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிஸ்போன் ஹீட்டுக்கும் ஹெர்பர்ட் டெரிகின்ஸ்க்கும் இந்த மேட்ச் வந்து பிரிஸ்போன்ல நடக்குது. இந்த பிரிஸ்போன் பீச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர்ல இந்த 2000 பிபிஎல் 10ல வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. சோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 பிளஸ் ரன் ஆவரேஜ் அதுதான் இந்த பிச்சோட ஒரு ரெக்கார்ட். சேசிங் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்காங்க. சோ இதுதான் வந்து கரண்ட்ல வந்து அந்த பிச்சில் ரெக்கார்ட். ஏன்னா நம்ம பிச்சில் இருந்து ரெக்கார்டு கொஞ்சம் பாக்குறது கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருக்கும். சோ அதனால சொல்றேன் பிச்சு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் மிடில்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே எடுக்கக்கூடிய ஒரு பிச்சாவும் அது இருக்கு. சோ இதை மைண்ட் செட் பண்ணி டீமை பிக் பண்ணுங்க. சோ மேட்ச் வந்து 27 டிசம்பர் 1:45 இந்த மேட்ச் நடக்குது. சோ இப்ப ரெண்டு டீமோட ஒரு ப்ராபான பிளேயிங் ஒன் பத்துரும். சோ கிறிஸ்லின் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 6 மேட்சஸ்க்கு வந்து விளையாட மாட்டாரு. சோ ஒரு இன்ஜுரி. அதே போல டேவிட் மலன் வேர்ல்ட் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன். சோ இவரெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்காங்க. சோ இதெல்லாம்மே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல ஒரு நல்ல டீமை போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். சோ பிரிஸ்போன் ஹிட்ல வந்து சாம் ஹாஸ்லெட், மேக்ஸ் பிரையன், டாம் கூப்பர், டேனியல் லாரன்ஸ், லூயிஸ் கிரிகோரி, ஜே வில்டர்முத், அப்புறம் ஜாக் பியர்சன், மார்க் ஸ்டீகிட்டி, சேவியர் பேர்லட், முஜிபுர் ரஹ்மான், பென் லாகுலின். இது வந்து பிரிஸ்போன் ஹிட்டோட ஒரு பிராபோலான பிளேயிங் 11. சோ அப்படியே ஹெர்பர்ட் அரிகன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஆர் சார், டேவிட் மலன், பென் மெக்டர்மட், பீட்டர் ஹேஸ்கோம், கார்ன் இங்கிரம், டிம் டேவிட், கீமோ பால், ஜேம்ஸ் ஃபாக்னர், நாதன் எல்லிஸ், ஸ்காட் போலன், ரில்லி மெரிடித். சோ இது வந்து ஹெர்பர்ட் அரிகன்ஸோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் 11. சோ இப்போ இதுல இருந்து கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம யாரா பிக் பண்ணலாம், யாரா நல்ல ஆப்ஷன்ஸா இருக்கும். சோ இப்போ எல்லாமே நம்ம பார்ப்போம். அதே போல கடைசியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 பிளேயர் வந்து ட்ரீம் 11 ட்ரீம் டீம்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களையும் மென்ஷன் பண்றோம். சோ கேப்டன் வைஸ்கேட் ஆப்ஷன்ஸும் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். சோ இதுல வந்து பிரிஸ்போன் ஹிட்ல வந்து சாம் ஹாஸ்லெட், மேக்ஸ் பிரையன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சோ ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் தான். இப்போ கரண்ட்ல இந்த சீசன்ல ஒரு பெரிய ஸ்கோரா அவனும் பெருசா கன்வெர்ட் பண்ணல. அதுலயும் பர்டிகுலரா சாம் ஹாஸ்லெட் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு மேட்சாவே இந்த சீரீஸ்ல விளையாண்ட மேட்சஸ்லயே ஒரு ரெண்டு தடவை டக் அவுட் ஆயிட்டாரு. சோ ஆனா ஒரு சாம் ஹாஸ்லெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேயர். அது மட்டும் இல்லாம மேக்ஸ் பிரையன் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிச்சு ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்லின் இல்லாததுதான். சோ இவங்க வந்து எவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிச்சாலுமே பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா அவங்க வந்து ஈஸியா செஸ் பண்ணிட்டு போயிடறாங்க ஆப்னன் டீம். சோ அதுல பென் லாகுலின் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாவே ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. சோ அந்த டீமோட ஒரு பெஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டெத் ஓவர்ல சூப்பரா பவுல் பண்ணக்கூடிய, அதாவது பால வேரியேஷன் பண்ணி ஸ்லோவர், அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லோ பவுன்சர்ஸ், இப்படி நிறையவே பவுல் பண்ணக்கூடிய நிறைய விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பவுலர் அவர். சோ இந்த சீசன்ல விக்கெட்டே எடுக்காம இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ வந்து லூயிஸ் கிரிகோரி அண்ட் ஜாக் வில்டர்மட், ஜாக் வில்டர்மட் லாஸ்ட் மேட்ச் இல்ல, சோ இந்த மேட்ச் வந்திருக்காரு. சோ அவங்க எல்லாம் வந்திருக்கிறதுனால டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. சோ இதுல சாம் ஹாஸ்லெட், மேக்ஸ் பிரையன் ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன்.
ரெண்டு பேர்த்திலையும் மோஸ்டா யாருமே பிக் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே எல்லா மேட்ச்லயுமே இயர்லியே விக்கெட் விட்டுட்டு இருக்கிறதுனால ஸோ மோஸ்டா அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிக் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு மல்டிபிள் டீம்ஸ் ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல வந்து ஒரு ஏழுல இருந்து ரெண்டு டீம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு பேர்த்தையுமே ஆப்ஷனலா ட்ரை பண்ணுங்க. ஒரு மூணு நாலு டீம்லயாவது ட்ரை பண்ணுங்க. அதுலயும் பர்டிகுலரா சாம் ஹாஸ்லெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு அதிகபட்சம் பதினஞ்சுக்குள்ள தான் இருக்கும் பர்சன்டேஜ் செலக்டிங் பர்சன்டேஜ். ஸோ அதனால சாம் ஹாஸ்லெட்ட ஏதாவது ஒரு டீம்லயாவது நீங்க ரெண்டு டீம் போடுறீங்கன்னா ஏதாவது ஒரு டீம்லயாவது பிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் பிரியாண்டுக்கு வந்து ஒரு மூணு டீம் வரைக்குமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு ரெண்டு டீம் போட்டிருக்கீங்கன்னா அதுல ஒரு மூணு டீம் வரைக்கும் மேக்ஸ் பிரியாண்ட ட்ரை பண்ணலாம். ஸோ டாம் கூப்பர், டேன் லாரன்ஸ் அண்ட் லூயிஸ் கிரிகோரி மூணு பேருமே ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன், டி ட்வெண்ட்டி பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஸோ அதுல தான் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல டாம் கூப்பர் வந்து பார்த்தோம்னா சம்டைம்ஸ் ஸ்பின்னிங் ஆப்ஷனும் அவருக்கு இருக்கு. ஸோ அப்படியும் போல் பண்ணுவாரு. ஸோ டேன் லாரன்ஸும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, பேட்டிங்கிலும் சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ லூயிஸ் கிரிகோரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணுவார். ஸோ கண்டிப்பா வந்து இவருக்கு ஒரு டூ ஓவர்ஸ் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 90% அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. ஏன்னா பால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா அவர் போடக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் அவர் கிடையாது. ஒரு 125ல இருந்து ஒரு 135 அந்த ஸ்பீடுக்குள்ளதான் போல் பண்ணுவாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் உள்ளவருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு ஸ்லோவர் பால நிறைய மிஸ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அந்த வகையில பாக்குறப்ப லூயிஸ் கிரிகோரிக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஒன் விக்கெட் உள்ளவருக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு ஆட் ஹிட்டர், அவர் குயிக்கா வந்து ஒரு 30-40+ ரன் குயிக்கா ஆடிடுவார். அதே போல ஜாக் பில்டர் மொத்தம் சேம் அதே தான், குயிக்கா பேட்டிங்ல வந்து ஒரு 20-30+ ரன் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அதே போல 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் உள்ள ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது லூயிஸ் கிரிகோரியும் ஜாக் பில்டர் மொத்தம். அதே போல ஜே பியர்சன், ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து நான் ப்ரிவியூல பியர்சனை வந்து மோஸ்டா பிக் பண்ண வேண்டாம், ஏன்னா அவரோட டவுன் ரொம்ப கீழே அப்படிங்கிற ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கிறிஸ்லின் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து நம்ம டெலகிராம்ல வந்து ஸோ பியர்சன் தான் கேப்டன், ஸோ அவருக்கான ஆப்ஷன் கொண்டு போங்க, மேபி ஒன் டவுன் செகண்ட் டவுன் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷனும் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால டெலகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிறது இதுதான் பெஸ்டான ஆப்ஷன். ஸோ கடைசி ஆஃப் அன் அவர்ல அந்த பிளேயிங்ல அவனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸும் நாங்கள் டெலகிராம்ல கொடுப்போம். ஆனால் பட் இத்திரமும் சொல்றேன், இந்த மேட்சஸ்ல பியர்சனுக்கான ஒரு பேட்டிங்கான வைப் ரொம்ப டவுன் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு நம்ம செலக்ட் பண்றது ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஆடிட்டாருன்னு கண்டிப்பா இந்த மேட்சை வந்து ஒரு 65-75% வரைக்குமே பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜே பியர்சன் வந்து ரொம்ப 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 ரிஸ்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பிளேயிங்ல வந்ததுக்கு அப்புறம் அவர் எந்த டவுன் வருவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒன் டவுனே வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பிளேயிங் லெவனில் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அவரோட டவுன் வந்து 6th or 7th டவுனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவரை கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டாக தான் வச்சுக்கணும், அதையும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதே போல மார்க் ஸ்டீகிட்டி, சேவியர் பேர்லட், முஜிப் ரகுமான், பென் லாவ்லின், ஸோ இவங்களாம் இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் நான் ஆல்ரெடி பென் லாவ்லின் பற்றி சொல்லிட்டேன், ஒரு சூப்பரான ஒரு பிளேயர், கரண்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் நல்ல ஒரு பவுல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இப்போ கரண்ட்ல விக்கெட் எடுக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு சாம் ஹாஸ்லெட் மாதிரி ஒரு 10-ல் இருந்து ஒரு 15% தான் அவங்க பிக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு அமையலாம். கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க, சாம் ஹாஸ்லெட் அண்ட் பென் லாவ்லின் வந்து கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு 2 டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க. முஜிப் ரஹ்மான் ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, கண்டிப்பா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு அமையலாம். சேவியர் பேர்லட் அண்ட் மார்க் ஸ்டீகிட்டி, ஜாக் பில்டர், ஸோ இவங்க எல்லாம் டெத்துல பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. ஸோ இதுல மார்க் சாரி சேவியர் பேர்லட் அண்ட் பென் லாவ்லின் ரெண்டு பேரும் டெத்துல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பவுலர்ஸ். ஸோ இது வந்து பிரிஸ்பன் ஹீட்ல அவங்களோட ஆப்ஷனல் சப்ஸ் எந்த டவுன்ல பேட்டிங் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் திரும்பவும் சொல்றேன், லூயிஸ் கிரிகோரி அண்ட் பில்டர் முத் ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு இருக்கு, பேட்டிங் வந்தாலும் கடைசியில் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதே போல ஹெர்பர்ட் அரிகன்ஸ்ல வந்து டிஆர் சார் அண்ட் டேவிட் மலன் ரெண்டு பேரையும் நீங்க சப்போர்ட் பண்றாங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேன். ஸோ இதுல
இப்ப கரண்ட்ல வேர்ல்ட் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் அப்படின்னா அது டேவிட் மலன் தான். சோ அவர் வந்து ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப கடைசியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராகவும் சூப்பரா ஆடினாரு. கடைசி மேட்ச்ல கூட ஒரு 99 ரன் அடிச்சிருந்தாரு T20ல. சோ அந்த மாதிரி நல்ல டச்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு டேவிட் மலன். டிஆர் ஜட் சொல்லவே தேவையில்ல, அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு T20 சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் தான். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர். சோ அதுல பஸ் எக்ஸ்ட்ரா அவர் பவுல் ஆப்ஷனும் அவருக்கு இருக்கு, ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனும் டிஆர் ஜட்டுக்கு இருக்கு. பென் மெக்டர்மட், சோ பென் மெக்டர்மட் பத்தி நான் ஒவ்வொரு பிரிவிலுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். சோ ஒரு பிராக்டிக்ஸ் மேட்ச்ல இருந்து நல்லாவே ஆடிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட எல்லா மேட்ச்லயும் நல்லா ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு டச்லயே இருக்கு, நல்ல டச்ல இருக்காருன்னு சொன்னேன். அதே போல அவர் விளையாண்ட ரெண்டு மேட்சஸ்லயுமே நல்ல ஒரு ஸ்கோர் ஆடி அந்த டீமை வின் பண்ண வச்சிட்டு இருக்காரு. ஒரு நல்ல டச்லயும் நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு. சோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அதே போல பீட்டர் ஹான்ஸ்கோம், ஜே பியர்சன் அண்ட் பீட்டர் ஹான்ஸ்கோம் ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அவங்களோட பேட்டிங் டவுன் தான். சோ ஹான்ஸ்கோம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டவுனே வந்துடுறாரு. ஜே பியர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ்த் டவுன் தான் வராரு. சோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதெல்லாம் யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிக் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். சோ பீட்டர் ஹான்ஸ்கோம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன், பட் ஒரு பெரிய ஸ்கோரை அடிக்கிறது பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் பண்றத வந்து அவர் கொஞ்சம் தவறிட்டு இருக்காரு. ஒரு 20+ ரன் ஆடிட்டு மோஸ்டா இயர்லியா அவுட் ஆயிடுறாரு. ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் மேபி வந்து ஒரு 30+ ரன் ஆடுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் அமையலாம். அதே போல காலின் இங்கிரம், காலின் இங்கிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் பால் இருந்து அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர். சோ பென் மெக்டர்மட் அவர் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒன் டவுன் பேட்ஸ்மேனா வந்துட்டு இருந்தாரு. சோ அவர் வந்ததுனால அவர் டவுன் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கீழே வந்துட்டாரு. மேபி டாப் ஆர்டர்ல ஏர்லியா ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் விழுந்துருச்சுன்னா காலின் இங்கிரமுக்கு வந்து ஒரு 30+ ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு பிளேயர் பத்தியுமே சொல்றேன், கடைசியா வந்து நீங்க எல்லாரும் பத்தியுமே சொல்லிட்டு இருக்க எல்லாருமே ஆடுவாங்கன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. டாப் ஆர்டர்ல ஏர்லியா விக்கெட் விழுந்துருச்சுன்னா இவங்களுக்கான பேட்டிங் வாய்ப்பு ஒரு 30ல இருந்து ஒரு 40% அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஸோ சப்போஸ் டாப் ஆர்டர்ல ஏர்லியா விக்கெட் விழல அப்படின்னா காலின் இங்கிரமுக்கு வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அமையும். ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கணும், இதுதான் மைண்ட் செட் பண்ணிக்கணும். டாப் ஆர்டர் நீங்க டீம் பிக் பண்றப்பவே நீங்க எப்படி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, டேவிட் மலன் அண்ட் டிஆர் ஜட் ரெண்டு பேருமே வேணாம், ரெண்டு பேருமே ஏர்லியா விக்கெட் விட்டுருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல போடுவீங்க. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க வந்து இங்கிரம வந்து பிக் பண்ணிக்கலாம், அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்களை எடுக்கலன்னா இவங்களை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் டிம் டேவிட். கிட்டத்தட்ட இப்போ ஹெர்பர்ட் ஹரிகன்ஸ் விளாண்ட எல்லா மேட்சஸ்லயுமே டிம் டேவிட் வந்து பார்த்தோம்னா ட்ரீம் டீம்ல வந்து வந்துடுறாரு. ஸோ கடைசியில வந்து இவர்தான் வந்து அடிச்சு அந்த டீம் வந்து ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு போற மாதிரியான ஒரு ஆப்ஷன் எல்லாம் அமையுது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. பட் இந்த மேட்சஸ்ல வந்து இவருக்கான பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு குவஸ்டின் மாதிரி தான். பட் ஏன்னா பேட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவருக்கான பேட்டிங் வாய்ப்பு வந்ததுன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுல எக்ஸ்ட்ரா இவருக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுலிங் ஆப்ஷனும் அவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம கேச்சிங் வாய்ப்பு உள்ள எல்லா இடத்துலயுமே மோஸ்டா இவருக்கு ஃபீல்டிங் செட் பண்றாங்க. அதாவது லாங் ஆன், லாங் ஆஃப், டீப் மிட் விக்கெட், இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலயுமே இவருக்கு வந்து ஒரு ஃபீல்டிங் செட் பண்றாங்க டிம் டேவிட்ட. அடுத்ததான் அவங்க பார்த்தோம்னா கீமோ பால், ஜேம்ஸ் பாக்னர், நாதன் எல்லிஸ், காட் போலன், ரில்லி மெர்டித். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட ஒரு பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதுல வந்து ஒரே ஒரு ஆப்ஷனல் நம்ம ஒன்று பார்க்கலாம், கீமோ பால் அண்ட் ஃபால்க்னர், எல்லிஸ் பால் அண்ட் மெர்டித் எல்லாருமே ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். இதுல வந்து கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா இருக்கு அப்படிங்கிறதுனால மேபி யாராவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு அதாவது ஒரு ஸ்பின்னர்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு டிஆர் ஜட் மினிமம் 2 ஓவர்ஸ் பவுல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கு. சப்போஸ் டிஆர் ஜட்டுக்கு விக்கெட்ஸ் விழுவது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, விக்கெட் விழுவுது அப்படிங்கிற பட்சத்துல டிம் டேவிட்டையும் ஸ்பின்னிங் ஆப்ஷன் அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மைண்ட் செட் பண்ணி நீங்க டீமை பிக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு ஸ்பின்னர்ஸை வந்து இன்க்ளூட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. இதுல வந்து டிஆர் ஜட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பவுலிங் ஆப்ஷனோட போனாங்கன்னா டிஆர் ஜட்டுக்கு வந்து ஒரு 2 ஓவர்ஸ் ஆகுது பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு 14 பிளேயர் வந்து ஒரு ட்ரீம் டீம்ல வந்து ட்ரீம் 11 ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்பு உள்ள ஒரு பிளேயர்ஸா நம்ம பார்ப்போம். மேக்ஸ் பிரியான், மேக்ஸ் பிரியான் சொல்றதுக்கு காரணம்
பவர் பிளேலயே குயிக்கா ஒரு 30 பிளஸ் ரன் ஆடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆட முடியவர். சோ அந்த மாதிரி ஒரு 30 பிளஸ் ரன் ஆடிட்டாருனாலே கிட்டத்தட்ட ஒரு 45 ல இருந்து ஒரு 50 பிளஸ் ரன் 50 பிளஸ் ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் வரதுக்கு வந்துரும். சோ அப்படி வர்றப்ப அவங்க வந்து ஒரு ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பிளேயர் தான். சோ மேக்ஸ் பிரையன், டாம் கூப்பர், லூயிஸ் கிரியோரி, ஜாக் வில்டர்மத், சேவியர் பேர்லட், மார்க் ஸ்டீகிட்டி, பென் லாக்லின் வந்து ரிஸ்கான ஆப்ஷன் தான். பட் ஒரு நல்ல பவுலர், அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம மைண்ட் செட் பண்ணாம விட்டுறவே கூடாது. சோ இதுல இந்த ஏழு பேர் வந்து பார்த்தோம்னா பிரிஸ்போன் ஹிட்டுக்கும், ஹெர்பர்ட் ஹரிகன்ஸ்ல, டிஆர் சார், டேவிட் மலன், பென் மெக்டர்மட், பீட்டர் ஹான்ஸ்கோம், ஜேம்ஸ் பாக்னர், ரில்லி மெந்தி அண்ட் நாதன் இல்லிஸ். சோ இந்த ஏழு பேர் வந்து பார்த்தோம்னா ஹெர்பர்ட் ஹரிகன்ஸ். சோ இந்த 14 பேர்ல இருந்து நீங்க வந்து டீமை பிக் பண்ணுங்க, ஓரளவு சேஃபா இருக்கும். 8ல இருந்து ஒரு 9 பிளேயர் வந்து ட்ரீம் டீம்ல வந்தா கூட நம்ம மோஸ்டா லாஸ் ஆக மாட்டோம், ஒரு நல்ல ரேங்க்ல வரதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. சோ இப்போ இதுல இருந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் யாராவது சரியா இருப்பாங்க, யாராவது ரிஸ்கான ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதை பார்ப்போம். மேக்ஸ் பிரியாட் ஒரு ஆப்ஷன், அடுத்ததா ஜாக் வில்டர்மத், லூயிஸ் கிரகரி, டிஆர் சார், டேவிட் மலன், ஜேம்ஸ் பாக்னர். சோ இப்போ இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு நல்ல எலிஜிபிள் பர்சன்ஸா இருப்பாங்க. சோ இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்கா ஒரு ஆப்ஷனல் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ரிஸ்கா ட்ரை பண்றது ரொம்ப ரிஸ்க். சோ இருந்தாலும் ஒரு ஆப்ஷனலா சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க, பென் லாக்லி. சோ எந்த மேட்சஸ்மே விக்கெட்டே எடுக்கல, எதுக்காக அவரை சொல்றீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்டீங்கன்னா, டெத்துல பவுல் பண்றவங்க ஒரு T20 பொறுத்த வரைக்கும் டெத்துல பவுல் பண்றவங்க ஒரே ஓவர்ல கூட 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுக்கலாம். ஏன்னா கடைசி சமயத்துல அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கண்டிப்பா ஒரு மிஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கும். சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ல ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கேப்டன் வந்து ஒரு பவுலர்ல வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிஜிபிள் பர்சனா இருப்பாங்க கேப்டனுக்கு. சோ அந்த மாதிரி பாக்குறப்ப பென் லாக்லின் வந்து ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ரொம்ப ரிஸ்கா நீங்க ஒரு டீம் போடுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி என் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் இருக்கிறதுல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.